example 3.45. If alpha, beta are the roots of the equation, 3x squared plus 7x minus 2, find the values of alpha by beta plus beta by alpha. So alpha squared plus beta squared by alpha. If on the equation put the given the equation 3x squared plus 7x minus 2, that is equal to 0. So this is in the format and then ax squared plus 3x plus c equal to 0. Here a equals it, the coefficient of x square. The coefficient of x square, so a is 3. B equals it, the coefficient of x. So b is it, 7. C equals to it, the constant, that is equal to minus 2. Sum of the roots. Okay, sum of the roots. Sum of the roots are another. The roots என்னது alpha and beta. Sum என்ன பண்ணனும் alpha plus beta. So sum of the roots equal to என்ன formula minus b by a. That is equal to minus formula இருக்கு. B என்னது 7 by a என்னது பார்த்தோம்னா 3. So alpha plus beta is to, that is sum of the roots alpha plus beta equals to minus 7 by 3. இது கொண்டு நம்ம அரைவு பண்ணிக்கலாம். Next, product of the roots. Product line and the multiplication. So product of the roots. It is alpha and beta and multiply. Alpha and root, beta and root. Sum and add pandro, product and multiply. That is the formula C by A. That is equal to C in the number minus 2. A in the number 3. So alpha beta. Product of the roots alpha beta equals to minus 2 by 3. கிளியரா? இப்போ நம்ம மத்ததெல்லாம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற சம்ஸ் நம்ம ஓட போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. ஸோ இதை நம்ம ஒன்னா டிரைவ் பண்ணி போடணும். ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. ஓகேவா? இது நானே எப்படி பண்றேன் பாருங்க, எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் என்னது ஆல்பா பீட்டா இஸ் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்தோம்னா இரண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். தட் இஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். கிளியரா? இப்போ நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா தான் தெரியும், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு தெரியாது. பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயரை வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது, இது தப்பு. சரியா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை இந்த மாதிரி எழுதக்கூடாது, இது தப்பு. இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா அரைவ் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். ரைட்டா? ஹியர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இந்த 2ab இருக்குல்ல, இந்த பிளஸ் 2ab நான் இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 2ab ஆ மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஹியர் வாட் இஸ் ஏ, ஏ ஈக்குவல்ஸ் டு ஆல்பா, பி ஈக்குவல்ஸ் டு பீட்டா. சப்ஸ்டியூட் பண்ணினா வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் என்னது, இது வந்து என்ன ஆயிடும், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இது என்ன ஆயிடும், ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆயிடும், மைனஸ் 2 ஆல்பா பீட்டா ஆயிடும். இது என்னது, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கு, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும், இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன் இந்த மாதிரி கொண்டு வரேன்னா, நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா தெரியும், ஆல்பா பீட்டா தெரியும். சரியா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் நாட் நாட் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது தப்பு, இது மாதிரி எழுதக்கூடாது. இப்போ நான் தெரிஞ்சதை வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா பை ஆல்பா பீட்டா. சரியா? ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நவ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் பண்ண, ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் மைனஸ் 7 பை 3 த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இங்கே இருக்கு, 2 இன்டூ ஆல்பா பீட்டா என்னது மைனஸ் 2 பை 3. ரைட்டா? மைனஸ் 2 பை 3 தான் ஆல்பா பீட்டா. 2
டூ ஏற்கனவே இருக்கு, டூ இன்டூ மைனஸ் டூ பை த்ரீ. ஸோ பை டிவிஷன்ல என்னக்கு மறக்கக்கூடாது, ஆல்பா பீட்டா என்னது மைனஸ் டூ பை த்ரீ. இப்போ இது நம்ம சால்வ் பண்ணினோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். That is equal to, quantum now, minus 7, the whole square number, 7 into 7, 49. Minus into minus, plus side, 49 by 9. 3 square is 9, 7 square is 49, 3 square is 9. Minus, என்ன இருக்குவாருங்க, minus into minus is plus. 2 into 2 is 4, by, இங்க என்ன இருக்கு, 3. Divided by, minus 2 by 3. சரியா? That is equal to, இங்க நாங்க மேலுக்கு என்ன LCM எடுக்கிறேன், 9க்கும் 3க்கும் LCM is 9 எடுக்கிறேன். சரியா? அப்போ 9 எடுத்தோம்னா திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 1, திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 1. அப்போ இங்க என்ன வரணும், 9 கீழே வரணும்னா திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 3, திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 3. அதனால LCM. அப்போ 9 LCM எடுத்துட்டேன், இது 1 இன்ட்டு 49 இஸ் 49. பிளஸ் இங்க 9 LCM வந்தாச்சு, 4 இன்ட்டு 3 இஸ் 12. டிவைடட் பை இங்க என்ன வரணும், மைனஸ் டூ பை த்ரீ போட்டுருக்கும். மைனஸ் டூ பை த்ரீயே மறந்துடக்கூடாது. இப்போ என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 49 பிளஸ் 12, ரைட், 49 பிளஸ் 12 என்னது 1 டிவைடட் பை 61 பை 9. இப்போ இந்த மைனஸ் டூ பை த்ரீ மேலே வந்தால் என்னவாயிடும், ரெசிப்ரோக்கலாக மாறுமா? ஸோ திஸ் பிகம் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா என்னது, மாற்றி எழுதும். அப்போ என்ன வரும் பாருங்க, 3 பை மைனஸ் 2. சரிங்களா? இந்த கேன்சல் பண்ணாமா, 3 3 சார் 9, 1 3 இஸ் 3. இப்போ 61. ஃபைனல் ஆன்சர் என்ன வந்து பாருங்க, மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 61 பை 3, 2 சார் 6. ஸோ மைனஸ் 61 பை 6 இஸ் யோர் ஆன்சர். சரியா? பாருங்க, இந்த மைனஸ் 3 டூ சார் 6, இங்கே கீழே மைனஸ் 6 போட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒரு நியூமரேட்டர் போயிடும், தட் இஸ் மைனஸ் 61 பை 6 இஸ் யுவர் ஆன்சர். இப்போ நம்ம என்ன கற்று குடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்னது, மைனஸ் 61 பை 6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, நம்ம செகண்ட் ஒன் போடலாம். ஸோ இதுவும் என்னது, ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதுன்னா இருக்கும். செகண்ட் ஒன், செகண்டோட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. ஸோ இது பார்த்தோம்னா இதுவும் நம்மளுக்கு என்ன வரும், இங்கே ஆல்ஃபா பீட்டா போட்டுக்கோ. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினோம்னா என்ன வரும் பாருங்க, இது இங்கே போகும், இது இங்கே போகும். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா இஸ் பீட்டா கியூப். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா நம்ம போடுறோம், ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா. பாருங்க, அகெயின் சொல்றேன், ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூபை நம்ம எப்படி எழுதக்கூடாது, ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப்னு எழுதக்கூடாது, தப்பு. ஓகேவா? ஸோ இங்க நான் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா நான் எழுதுறேன், தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி பிளஸ் 3 AB ஸ்கொயர். ஸோ இங்கே பிளஸ் இருக்குன்னா நான் பிளஸ் போடுறேன் அவங்க. ஸோ இது பாருங்க, ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் 3 AB-ஐ நான் காமனாக எடுத்துட்டு இங்கே என்ன வரும், ஏ பிளஸ் பி வரும். ஓகேவா? ஸோ 3 AB பாருங்க, 3 இருக்கு, ஏ இருக்கு, பியை காமனாக எடுத்துட்டேன், இங்கே ஏ இருக்கு, இங்கே பி இருக்கு. இப்போ திஸ் இஸ் வாட் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூ. இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் கியூ இந்த பிளஸ் 3 AB-ஐ நான் இந்த பக்கம் கொண்டு வரும் போது என்ன ஆகும் பாருங்க, மைனஸ் 3 AB இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு, இங்கே மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகும், இங்கே இருக்கிற சைன் சேஞ்ச் ஆகுது, ஏன்னா இந்த ஃபுல் டவுக்கு இதுதான் என் சைன். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா, ஏ கியூ பிளஸ் பி கியூ. ஸோ ஹியர் ஏ இஸ் ஆல்ஃபா, பி இஸ் பீட்டா. இங்கே ஏ இஸ் ஆல்ஃபா, இந்த பி இஸ் பீட்டா எடுத்துக்கிட்டோம்னா this formula changes into what, alpha plus beta the whole cube equals to minus 3 alpha beta into alpha plus beta, that is equal to alpha cube plus beta cube. இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு, alpha cube plus beta cube இருக்கு. அப்படியே இந்த formula நம்ம substitute பண்ணலாமா, that is equal to பாருங்க, ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப். அது என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப்.
மைனஸ் த்ரீ ஆல்பா பீட்டா இன்டூ ஆல்பா பிளஸ் பீட்டா. இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், கீழே என்ன இருக்கு ஆல்பா பீட்டா. ஓகேவா? நவ் ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா? மைனஸ் செவன் பை த்ரீ. இது மைனஸ் டூ பை த்ரீ. This is equal to minus 7 by 3 the whole cube. Cube மறக்க கூடாது. Minus 3 alpha beta என்னது? Minus 2 by 3. Minus 2 by 3 தானே? அப்புறம் alpha plus beta என்னது? Minus 7 by 3. Divided by. கீழே என்னது? Alpha beta. Alpha beta is minus 2 by 3. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து மைனஸ் பி பை ஏ சி பை ஏ கண்டுபிடிச்சு வச்சிட்டோம்ல, அங்கிருந்து வந்தது. இப்போ கால்குலேஷன், அல்ஜிபரி கால்குலேஷன் மட்டும்தான் ஃபைனலா நம்ம போட வேண்டியது. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் த ஹோல் கியூப். என்ன வரும்? மைனஸ் செவன் மல்டிப்ளை பை மைனஸ் செவன் மல்டிப்ளை பை மைனஸ் செவன். செவன் செவன் சார் 49. 49 மல்டிப்ளை பை செவன் 63. ரிமைண்டர் 6. 7 3 சார் 21. 9 7 சார் 63. ரிமைண்டர் 6. சாரி 7 2 சார் 28. 28 பிளஸ் 6 இஸ் 34. இப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 343 பை 3 க்யூப். 3 க்யூப் என்னது? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 3 3 சார் 9, 9 3 சார் 27. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது மைனஸ் இன்ட்டு பிளஸ்ஸஸ், சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸஸ் மைனஸ். அகெயின் இங்கே மைனஸ் வரும் சரியா? எதாவது மல்டிப்ளை, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும்? பிளஸ் ஆகிடுமோ. திரும்ப இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ் வரும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். மைனஸ் போகிறோம். என்னென்ன பாருங்க, இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிடலாமா? இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்கு நியூமரேட்டரில்? 7 இன்ட்டு 2 இஸ் 14 பை டினாமினேட்டரில் என்ன இருக்கு? 3 மட்டும். ஓகேவா? அப்புறமா டினாமினேட்டரில் இருக்கிற மைனஸ் 2 பை 3 நம்ம மறந்துடும். இப்போ நான் மேல இருக்கிறதுக்கு 27க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 27 ஒன். அப்புறமா பாருங்க 27னா இது எல்சிஎம் 1, இது இன்ட்டு 1. அப்போ இங்க கீழே 27 வந்ததுன்னா இதை பண்ண பண்ணுவோம், 9 கூட மல்டிப்ளை பண்ணுவோம், இதை 9 கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும் பாருங்க? மைனஸ் 343 பிளஸ் 14 இன்ட்டு 9. இது சாதாரண எல்சிஎம் நம்ம தேர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறதா. 14 into 9, 9 4 is 36, remainder 3, 126, minus 126. Okay, wow. If you multiply 9 by 9, LCM will be done. That's why we will do this. That's why minus 2 by 3. So, now, minus 342, minus 126. So, add 9, 6. 4. So, ரெண்டுத்துக்குமே மைனஸ் தான், மைனஸ். ஸோ என்ன வரும்? மைனஸ் 469 பை 27 மல்டிப்ளை. இது டிவிஷன்ல இருக்கிறது, மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாயிடும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். மேலே போகும்போது என்ன ஆகிடும்? ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ என்ன வரும் இங்க? 3 பை மைனஸ் 2 ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ், இந்த மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடணும். அப்புறம் வேற என்னத்தை கேன்சல் பண்ணலாம்? 1 3 இஸ் 3. இங்கே என்ன வரும்? 9 3 சார் 27. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணாங்க? 469 பை 9 இன்ட்டு 2 இஸ் 18. ஸோ 469 பை 18 இஸ் யுவர் ஆன்சர். ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதுல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ சார் ஃபைனல் ஆன்சர் 469 பை 18. ஓகேவா?